நம்மளுடைய பியூட்டி டிப்ஸ் சேனலில் இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா குங்குமாதி தைலம் பெஸ்ட்டாக இல்லை க்ரீம் பெஸ்ட்டாக இதனால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானு டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வர பாருங்கள், அப்போ தான் கிளியராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது குங்குமாதி தைலம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறதை விடவும் இப்படிப்பட்ட ஃபேஸ் ஆயில் யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக வச்சுருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படுவது கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்க ஃபேஸ் ஆயில் அதாவது குங்குமாதி தைலம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. கண்டிப்பாக ஃபேஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபேஸில் வந்து இந்த ஆயில் வந்து 1 hour இல்லைன்னா 1/2 hour இருந்தாலே போதும். ஓவர் நைட்டும் வச்சுக்க வேண்டாம், 1 hour நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து நீங்கள் வந்து அபரை வந்து கூட்டலாம். ஒரு இப்போ நீங்கள் 1/2 hour வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 week 1/2 hour வச்சுருங்க, 2 weeks அப்புறம் வந்து 1 hour அப்படி நீங்கள் அவரை வந்து கூட்டிகிட்டு வரலாம். இல்லைன்னா ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து குங்குமாதி வந்து க்ரீம் வந்து அதாவது குங்குமாதி லீபம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் அப்படின்னா இந்த தைலத்தில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். குங்குமாதி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து லைட்னிங் பண்ணுக்கும் எங்காக வச்சுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணது. அதுக்கப்புறம் செகண்ட் டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணலாமா இல்லைன்னா ஒரு 6 months 3 months ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து இது வந்து 2 weeks யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னு சிலவங்க நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையான பொருட்கள் வச்சு தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த ஆயிலையும் சரி தான் இந்த லீபத்துலேயும் சரி தான் எந்த வகையான கெமிக்கல் ஒன்றுமே அவங்க ஆட் பண்ணிட்டு கிடையாது. 100% வந்து அவங்க வந்து இயற்கையான பொருட்கள் மட்டும் வச்சு தான் அவங்க தயாரிச்சிருக்காங்க. அதனால் இதுக்கு வந்து ரிசல்ட் தருக்கு கரெக்டாக ஒரு 3 months ஆனால் தான் உங்களுக்கு ஃபேஸில் வந்து ரிசல்ட் தெரியும். இல்லைன்னா 1 monthலேயே வந்து உங்களுக்கு ஃபேஸில் வந்து லைட்டாக ஒரு சேஞ்ச் ஏற்படும். இந்த தைலம் இல்லைன்னா லீபம் வந்து லைஃப் லாங் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 8 years யூஸ் பண்ணலாம், 10 years யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான், ஏன்னா இதில் எந்த வகை கெமிக்கலும் கிடையாது. நீங்கள் ஒரு உங்கள் ஹேருக்கு வந்து ஆயில் வைக்கிறது லைஃப் லாங் ஆயில் வந்து உங்கள் ஹேருக்கு வைக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படாது. அதே வந்து நீங்கள் வந்து க்ரீம் மட்டும் உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதாவது ஸ்மூத்னிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது டெய்லி வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே போல் தான் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற க்ரீம் ஆகட்டும் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா க்ரீம் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது நிறைய பேர் வந்து கெமிக்கல் உள்ளதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆயிலாக உள்ளது அப்படின்னா குங்குமாதி தைலம் இருக்குது, கோட்டைக்காலில் உள்ள தைலம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அதில் வந்து எந்த வகையான கெமிக்கலும் ஆட் பண்ண முடியாது. ஸோ வந்து நீங்கள் எத்தனை இயர் வேணாலும் எவ்வளோ நாட்கள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்கள் யூஸ் பண்ணலாமா பெண்கள் யூஸ் பண்ணலாமான்னு, இது தைரியமாக ஆண்களும் பெண்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏஜ் கேட்குதீங்க, ஏஜ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒரு ஸ்டேஜ் ஆகணும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து நார்மலாகட்டும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரேட்டை வந்து பல வகையான ரேட்டு வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா 300லேயும் இருக்குது, 1000 மேலேயும் இந்த தைலங்கள் இருக்குது, குங்குமாதி தைலங்கள் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா லீபம் யூஸ் பண்ணுங்கள். அது லீபம் வந்து நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பொதுவாக நைட் டைம் தான் அந்த க்ரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் லீபம் வாங்கிக்கலாம். இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டே இதை குளிக்க போக முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வரை அப்ளை இது மசாஜ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்கின்ல வந்து அது அப்சர்ப் ஆகும். எந்த ஸ்கின் டைப் உள்ளவங்களாக இருந்தாலும் நம்ம ஸ்கின்ல அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணுறனால
நமக்கு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டங்கள் வந்து அதிகரிக்க கூட ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ஆயிலுக்கும் இந்த லீபமும் நம்ம ஸ்கின்ல என்ன எல்லாம் வேலைகள் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சன் டேன் இருக்கும், அதை கிளியர் பண்ணி தருது. அடுத்தது வந்து கிளியர் ஸ்கின் டோன் தருது. உங்கள் ஃபேஸில் வந்து ஏற்கனவே பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த ஆயில் இல்லைன்னா இந்த லீபம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நாளடைவில் வந்து கண்ட்ரோல் ஆக தொடங்கும். அதுக்கப்புறம் புதிய பிம்பிள்ஸ் ஒன்றா ரெண்டாக வரும், அதுவும் அந்த ஆயில் இல்லைன்னா இந்த லீபனால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆக தான் தொடங்குமே தவிர வந்துக்கிட்டே இருக்காது. நீங்கள் இப்போது இந்த ஆயில் 2 இயராட்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் ஒன்றுமே வரக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் மார்க் ஏதாவது இருக்குன்னா இந்த ஆயில் இல்லைன்னா லீபம் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து டல் ஆக்கி உங்கள் ஈவன் ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கணும். அந்த காது பகுதி நெக் பகுதியிலையும் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணணும். அப்போ தான் கிளியராக இருக்கும். இல்லைன்னா உங்கள் ஃபேஸ் ஒரு கலர்லேயும் உங்கள் கழுத்து பகுதி வந்து ஒரு கலர்லேயும் இருக்கும். ஈவன் ஸ்கின் டோனுக்கு வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் ஒன்றுமே வராது. ரொம்ப உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. உங்கள் ஸ்கின் ரொம்ப ஒயிட் ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் இருந்த கலரை வர ஒரு 3 ஸ்டெப்பை வந்து அதிகரிக்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அவங்க ஆயிலில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 26 வகையான மூலிகை பொருட்கள் வந்து அவங்க அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 16 வகையான மூலிகையாவது கண்டிப்பாக அந்த ஆயிலில் இருக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நைட் டைம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்க்ரப்பு டோனர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்திங்கன்னா டோனரும் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து மாய்ச்சரைசரும் யூஸ் பண்ணாமல் இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து கிளென்சிங் பண்ணுவோம், ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸ்க்ரப்னு பார்த்தோன்னா டெய்லியும் நம்ம பண்ண மாட்டோம். 1 வீக் பார்த்திங்கன்னா ஒரு 4 டைமாவது ஆயில் ஸ்கின் உள்ளவங்க ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு வேணா டோனர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணா போதும். மாய்ச்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்காண்டாம் நைட் டைம். ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும், எங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த வகையான கெமிக்கல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா லீபம் பெஸ்ட்டாக ஆயில் பெஸ்ட்டானால் லீபம் வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளமும் வராது. நிறைய பேர் ஆயில் வந்து அவங்க ஆயில் ஸ்கின் உள்ளவங்க அது இல்லாமல் பிம்பிள் ஸ்கின் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 ஹவர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா. மற்ற ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இதனால் ஏற்படாது. நீங்கள் நம்பி தைரியமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக யாராவது என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வீடியோ கீழே வர ரெட் பட்டன் டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும்.